இன்று பிறந்த நாள் காணும் கே இ ஞானவேல் ராஜா அவர்கள். 10 வருடங்களுக்கு முன்னால் இது வெறும் பெயர்தான். ஆனால் இன்று தமிழ் சினிமாவில் தலை சிறந்த படைப்புகளின் தலையங்கம். இவர் 2006 ஆம் ஆண்டு சில்லுன்னு ஒரு காதல் படைப்பின் மூலம் ரசிகர்களுக்கு அறிமுகமான புதுமுகம். அதனைத் தொடர்ந்து பருத்தி வீரன், சிங்கம், நான் மகானல்ல, சிறுத்தை, மெட்ராஸ், கொம்பன், இறைவி போன்ற பிளாக்பஸ்டர் திரைப்படங்களை தனது நிறுவனத்தின் மூலம் தயாரித்திருக்கிறார். மேலும் அட்டக்கத்தி, கும்கி, கேடி பில்லா கில்லாடி ரங்கா, சூது கவ்வும், ஓகே கண்மணி, 36 வயதினிலே, இன்று நேற்று நாளை, த்ரிஷா இல்லனா நயன்தாரா, 24 போன்ற திரைப்படங்களை தேர்வு செய்து அதனை ரசிகர்களின் இதயம் வரை கொண்டு போய் சேர்த்த பெருமை இவரை மட்டுமே சேரும். நீங்கள் நல்ல படைப்பாளிகளின் ரசிகன். ஆகவேதான் ஒவ்வொரு படைப்பிற்காகவும் மேடையேறும் போதெல்லாம் ஏதோ ஒரு படைப்பாளியையோ அல்லது புதிதாய் ஒரு கலைஞனையோ மேடைக்கு அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். இவர் இளம் படைப்பாளிகள் ஒவ்வொருவரும் பின்பற்றும் புதிய மதம். இனி 100 திறமைகளை திரையில் வெளிச்சம் போட்டு காட்டப் பிறந்த புதியதொரு வரம். நல்ல ரசனையுடன் படைப்புகளை தேர்ந்தெடுப்பதில் வல்லவர். உடன்பிறப்புகளை அன்புடன் அரவணைத்துச் செல்வதில் மிகவும் நல்லவர். இவர் வெற்றிக்கான ரகசியம் தன்னம்பிக்கை. இவர் வெற்றிக்கான பாதை உழைப்பு. இவர் வெற்றிக்கான ஆயுதம் தைரியம். இவர் வெற்றிக்கான காரணம் தனித்துவம். இவர் வெற்றிக்கான அடையாளம் பிரமிப்பு. பிரச்சனைகளின் போது தோள் கொடுக்கும் தலைவர் இவர். பலர் தன்னம்பிக்கைக்கு தனியிடம் கிடைக்க காரணமான இளைஞர். தோல்விகள் தன்னை நெருங்கும் போதெல்லாம் தனக்குள் தேக்கி வைத்துக் கொண்ட வைராகியம் மட்டும்தான் இன்று இவருக்கு உயரை பறந்து செல்ல சிறகுகளாய் மாறியிருக்கிறது. தமிழ் சினிமாவின் தன்னிகரற்ற தயாரிப்பாளரே, நீங்கள் கண்ட கனவை எட்டி பறித்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பகலின் கனவு நிஜமாக நிழலாக இருந்திருக்கிறீர்கள். ஞானவேல், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 70 வருஷத்துக்கு மேல ஒரு அருமையான வாழ்க்கை வாடுறதுக்கு நான் என்னெல்லாம் கடைபிடிக்கிறேன்னு இப்ப சொல்றது சரின்னு தோணுது. 17 வயசுலேருந்து நான் யோகா பண்ணிட்டுருக்கேன். 38 ஆசனங்கள் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது 10 ஆசனங்கள் போகுதுன்னு குறைச்சிட்டேன். காலையில் எழுந்ததும் 45 நிமிஷம் வீட்டிலையே அந்த 10 ஆசனங்களை பண்ணுவேன். இல்லை நேராக கிளம்பி போட்டில் போய் காலைல 5:00 to 6:30 வரைக்கும் 40 நிமிஷம் வாக்கிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பெசன்ட் நகரில் போய் சூர்யா அண்ணா குழந்தைகளை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போவேன். அப்போ கூட வெறும் வயிற்றோட போனதில்லை, நல்லா ஞாபகம். இந்த 50 வருஷம் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட வெறும் வயிற்றோட நான் வெளியே போனதில்லை. காலையில் பழைய சோறு மோர் போட்டு 2 டம்ளர் சின்ன வெங்காயம் நாள் சாப்பிட்டு தான் வெளியில் போவேன். அப்புறம் வீட்டில் இருந்தாலும் வெளியில் வேலை பார்த்தாலும் 8 டம்ளர் தண்ணி குடிப்பேன். வேலைக்கு சாப்பிடுவேன், டைம் மாதிரி சாப்பிடக்கூடாது. ராத்திரி 8 மணி கண்டிப்பாக தூங்குவேன். இதை மட்டும் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையெல்லாம் எனக்கு ஓவிய கருவிகளை படிக்கும் போது கொஞ்சம் கூட கிடையாது. இந்த தாடி வளர்த்துக்கிட்டு கோயில் கோயிலாக போய் படம் வரைஞ்சிட்டு ஏதாவது கோயிலில் சாமியார் அது பண்ண நினச்சேன். ஆனால் காலம் அதை மாற்றி ஒரு காலகட்டத்தில் நடிகனாக்கி அதுக்கப்புறம் கல்யாணத்தையும் பண்ணி உன் குழந்தைகளையும் கொடுத்து அவங்கள நடிகர்களாக்கி அற்புதமான வாழ்க்கை கொடுத்துருக்குது. இந்த கல்யாணம் பண்ணும் பட்டாமல் இருந்தால் இன்னைக்கு வெறுமரமாக இருந்திருப்பேன். என்னை கவனிக்க ஆள் இல்லாமல் போயிருக்கும். இது ஒரு மூலையில் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு இந்து பேப்பரை படிச்சுக்கிட்டு ஒரு துரு பிடிச்சி போன மூஞ்சல் ஆடிக்கிட்டு என் வாழ்க்கை வேணாக்கி இருப்பேன். மனித வாழ்க்கையில் கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கல்யாணம் பண்ண காலகட்டம் ரொம்ப பிஸியாக இருந்த நேரம். வருஷத்துக்கு 8 படங்கள் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தேன். காலையில் 6 மணிக்கு புறப்பட்டு ஷூட்டிங் போவேன். சாயங்காலம் 6 மணி ஆச்சு நேரம் நாடகத்துக்கு போவேன். 90 நாளுகளில் வந்து 100 நாடகங்கள் போட்டிருக்கேன். இப்படி 14 வருஷம் வந்து ஷூட்டிங் அதுவும் பிஸியாக இருந்தேன். இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு சம்சாரம் இருக்கான்னு நினச்சி பார்க்க நேரம் இல்லை. அவன் முகத்தை நான் உத்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. இந்த கேப்லேயே 3 குழந்தை பிறந்துச்சு, அவங்களாம் வளர்ந்துருச்சு. அந்த காலங்கள் வேறு, அந்த பெண்கள் வேறு. இப்போ உங்கள் காலம் வேறு. உங்கள் காலத்தில் எல்லா பெண்களும் அறிவாளிங்க. எல்லா பெண்களும் உங்களை விட படிச்சிருக்காங்க. உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பாசத்துக்கு அன்புக்கு ஏங்குறாங்க. நீ என்ன தான் பெரியாளாக இருந்தாலும், எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், உன் மனைவி குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை ஒரு நாள் ஒரு 4 மணி நேரமாக ஒதுக்குங்க. அப்படி ஒதுக்குனா தான் அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. பெரும் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை.
நல்ல மனைவி வேணும், அன்பான குழந்தைகள் வேணும், தாய் தப்பனை பேணணும், உடம்பு ஆரோக்கியத்தை பேணணும், இவ்வளவு விஷயம் சேர்ந்தது தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. வாழ்க்கையில் எல்லா நேரமும் வெற்றி வராது, எல்லா நேரமும் தோல்வி வராது. வெற்றியும் தோல்வியும் இரவும் பகல் மாதிரி இருக்கும் சகஜமான வாழ்க்கை. ஞானவர் என்பவன் சூர்யா காந்தி பிருந்தா மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை. அவனும் இதே ஆரோக்கியத்தோடு இதே ஆனந்தத்தோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். ஞானவேல், ஹாப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட், ஸ்பென்சர்ஸ் பிளாசா பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் ஆரம்பிச்சு பருத்தி வீரன், ஜிலுனூர், காதல், சிங்கம், கஜினி, இப்போ வரைக்கும் 24 வரைக்கும் நம்மளோட ஜேர்னி படு அட்வென்ச்சரஸான ஜேர்னி தான். நிச்சயமாக காட்ஸ் பிளஸ்ஸிங் ஹேண்ட் ஒன்று உன் தலையில் பட்டுகிட்டே இருக்கு, தொட்டுகிட்டே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ விஷிங் யூ, நேஹா, ஆதுகுட்டி, ஆல் ஹாப்பினஸ் அண்ட் வெரி ஹாப்பி பர்த்டே. வெரி வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ. Wish you all the success, all the health and all the wealth is coming here. Always keep smiling like you always do, no matter what the stress is, what the problem is. Very happy birthday to you. பஸ், ஹாப்பி பர்த்டே. வயசாயிட்டே போகுது நமக்கெல்லாம், நிறையா விஷயங்கள் தாண்டி வந்துட்டே இருக்கோம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அதை என்றைக்கே விட்டுறாதீங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் பெரிய சொத்து. ஸோ அதை எப்போவுமே வச்சுக்கோங்க. நேஹாவையும் ஆதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் நிறையா சூப்பர் வச்சுருக்கணும், நிறையா சந்தோஷம் இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். சீக்கிரமாக ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ ராஜா. ஐ ஷுட் அப்ரிஷியேட் யுவர் வைஃப் ஃபார் கிவிங் தி சர்ப்ரைஸ் டு யூ, அண்ட் ஐ திங்க் இட்ஸ் எ நைஸ் சர்ப்ரைஸ். இனியோ ராஜா, உங்களை பார்த்தா ஒன்று அனுப்புகிறேன். எனக்கு எப்போ இந்த சின்ன வயசில் இத்தனை விஷயம்லாம் எப்படி பண்ணுறீங்கன்றது எனக்கு புரியாது. நான் இவ்வளோ வயசு வந்து பண்ண முடியாததெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன வயசுலவே பண்ணுறீங்க. யுவர் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் மேன். ஐ வாண்ட் யூ டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபார் எ வெரி லாங் டைம். மெனி 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 ஹாப்பினஸ் ஆஃப் த டே சார். எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஸ்பெண்ட் திஸ் ஹோல் டே வித் யுவர் ஃபேமிலி அண்ட் நாட் பி பிஸி வித் யுவர் ரெகுலர் சிட்டிங், ஷூட்டிங் ஆர் மூவி. திஸ் திங் ப்ளீஸ் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி டுடே அண்ட் ஐ ஹோப் யூ ஹேவ் கிரேட் 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 டைம் டுடே சார். ஞானவேலுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஞானவேலுடைய முன்னேற்றத்தில். நம்ம குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்கிறது ஒரு பக்கம், சூர்யா கார்த்தியோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இதை மீறி அவங்க அப்பா வீரகேரள ஈஸ்வரன் வந்து என்ன மாதிரியே ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர், ஒரு எம்ஜிஆர் ரசிகருடைய மகன் இப்படி முன்னுக்கு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தனுடைய பெருமைகள் எப்போ தெரிஞ்சுக்கான்னா அவருக்காக யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த ஞானவேலுடைய பிறந்தநாள் ஞாபகப்படுத்தி அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க சொன்னதே சிவகுமாரன் தான். அவர் வந்து தன் குடும்பத்தை சேர்ந்தவங்க, தனக்கு நண்பர்கள், தனக்கு தெரிஞ்சவங்க, தனக்கு வேண்டப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லவே மாட்டார். அதற்கு தகுதி இருக்கான்னு பார்த்துட்டு தான் சொல்லுவார். அதுதான் வந்து மறுபடியும் புரட்சி தலைவர் பாடுதான், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் அப்படிங்கிற ஒரு வாசகம் இல்லை. அது மாதிரி இது வந்து இது ஊர் பார்த்த உண்மை. அதே மாதிரி பாகுபலி பார்ட் 1 வந்து தமிழ்நாட்டில் ஞானவேலத்தை ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் அதுக்கப்புறம் தேனாண்டாள் கைமாறிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது மேடையில் பேசும்போது ஞானவேல் வந்து அன்பா என்னை பற்றி சொல்ல, பிரபாஸ் அவர்களே, ராணா அவர்களே, ராஜமௌழி அவர்களே, சத்யராஜ் மாமா அவர்களே, ஒன்று பிரபாஸ் ராணாவங்கிட்ட, சார் ஞானவேல் உங்கள் சொந்தக்காரரா சார் அப்படின்னார். அது கேட்கும்போது ஞானவேலுக்கு சொந்தக்காரராக இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிற மாதிரி அவங்க கண்ணில் வந்து அந்த ஒரு ஃபீலிங் தெரியுது. சார் ஞானவேல் உங்களுக்கு சொந்தக்காரரா சார் அப்படின்னு பிரபாஸ் ராணாவை கேட்டப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மால் ஒருத்தர் ஒரு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வெற்றி மென்மேலும் தொடர வேண்டும். ஞானவேலுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Hi Nyanvil sir, wishing you a very happy birthday. Have a wonderful year ahead. A very 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 happy birthday dear Nyanvil Raja sir. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பர்த்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறது. சாரி நாங்கள் இப்போ சிங்கப்பூரில் இருக்கோம், இல்லை நான் நேரடியாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கே கொடுத்துட்டு கண்டிப்பாக ஹக் பண்ணி விஷ் பண்ணியிருக்கோம். ஐ எம் மிஸ்ஸிங் தட். இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் ட்ராவல் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஹாவ் எ கிரேட் பர்த்டே அண்ட் விஷிங் யூ மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் சக்ஸஸ் ஆல்வேஸ். வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் வெரி குட் வெல்விஷர், வெரி பிக் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்டர். நான் வந்து நாடகத்தை எடுத்து
ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஹி ஒன்லி கேம் அண்ட் கிவ் சப்போர்ட் மீ அண்ட் ஃப்ரம் த அட்டகத்தி டு அண்டில் நோ அண்டில் மாயவன் 15 படங்கள்லையும் அவர் எனக்கு இருக்க சப்போர்ட்டு இட்ஸ் இட்ஸ் அமேசான். அதே மாதிரி இஸ் இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் பர்சன் அண்ட் இஸ் ஐடியாஸ் அபவுட் மார்க்கெட்டிங் அண்ட் ஒரு படத்தை பிராண்ட் பண்ணுறது மார்க்கெட் பண்ணுறது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல இஸ் த மாஸ்டர் நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில். அண்ட் ஆல்சோ இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் பர்சன் அவரோட ஐடியாஸ் பைரசிக்கான அவரோட ஐடியாஸ் அண்ட் சேட்டலைட்ஸ் பற்றி சேட்டலைட் ரைட்ஸ் அண்ட் அந்த அதர் ரைட்ஸ் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான அவரோட ஐடியாஸ் எல்லாமே ஃபினாமினல். ஐ விஷ் யூ எ வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் வெரி ராக்கிங் இயர் திஸ் இயர். அண்ட் சார் ஐ விஷ் யூ ஆல் யுவர் ட்ரீம்ஸ் ஹேஸ் டு கம் ட்ரூ திஸ் இயர். குட் லக். ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப அது அதை பற்றி எப்பயுமே கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா எல்லாமே அவரே ஹேண்டில் பண்ணிடுவார். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ டிரான்ஸ்பரன்சியே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில் இதே மாதிரி பீப்புள் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். அதோடு அவர் வந்து ரொம்ப ஃபன் லவிங் பர்சனும். அவரோட இருக்க டைம் எல்லாமே ரொம்ப என்ன டென்ஷன் இருந்தாலும் அப்படியே ரிலீவ் ஆகிடும். ஏன்னா நாங்கள் நிறைய விஷயம் பேசி நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுருப்போம். 2005 இந்த தேதி வரைக்கும் தமிழ்நாடு ஆந்திரா இந்த ரெண்டு ஸ்டேட்டோட திரையுலகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய ஒருத்தர். உள்ளே வரும்போதே ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளருக்கான சகல ஆளுமையோடையும் தான் இவருக்கு வந்து இறைவன் வந்து எல்லா சிரமமும் எல்லா மலர்களையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்று வணங்கி Hi Nanavel sir, happy birthday. I wish you great wealth, health and happiness throughout your life. அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நைட்லாம் வந்து ரொம்ப நிறைய நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, டயர்டாகவே இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் ப்ளீஸ் டேக் சம் ரெஸ்ட், ஸ்பெண்ட் சம் டைம் வித் த ஃபேமிலி. அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் யூ ஃபார் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தட் யூ ஹவ் கிவன் மீ அக்ராஸ் திஸ் இயர்ஸ். இட் வாஸ் நைஸ் வர்க்கிங் வித் யூ. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளஸ். திரு ஞானவேல் ராஜாவுக்கு சூரிய அலுவலகத்துக்கு நான் தான் போஸ்ட் ஓட்டுறேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி சுரேகிரி மாறுறதுன்னா அதுக்கு அவரோட உழைப்பு முக்கியத்துவம். ஒரு போஸ்ட் ஓட்டுற மேட்டர் கூட எங்கே இருந்தாலும் ராத்திரியில் எப்போ சுற்றுவார். அதே மாதிரி மெட்ராஸ்ன்ற படத்தில் போஸ்ட் ஓட்டுற மாதிரி ஒரு கதை வந்ததுனால ரஞ்சித் சார் வந்து ஞானவேல் சார்கிட்ட சொல்லி கண்டிப்பாக இது அண்ணன் தான் பண்ணணும் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு சுரேகிரி ஞானவேல் சார் வந்து இன்று பிறந்த என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்று சிறந்தும் சீரோடும் சிறப்போடும் பெரும் மகிழ்ச்சியோடும் எல்லா செல்வங்களோடும் நோய் நொடி இல்லாமல் வாழ்த்து பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். ஞானவேல் சார் வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள் தீர்க்காசியுடன் பேரும் புகழோட வாழ கடவுளை பிரார்த்திக்கிறேன். வருஷங்கள் ஏறிக்கிட்டே போனால வயசு ஏற விடாமல் இருக்கமாக குடிச்சுக்கிட்டு எப்பவுமே இளமையாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு 22வது பிறந்தநாள் கொண்டாடும் எங்கள் முதலாளி ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாஸ். இந்த வருஷம் மிக சிறப்பான வருஷம், நிறையா வெற்றிகளும் சந்தோஷமும் நினைச்சதாக இருக்கும். சினிமாவை ஒரு தொழிலாக மட்டும் பார்க்காம பெரிய காதலோடையும் பேஷனோடையும் இருக்கிற தயாரிப்பாளர்களில் ஞானவேல் சார் ரொம்ப முக்கியமானது. தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் இல்லாமல் திரைத்துறைக்கான அத்தனை சுகதுக்கங்களையும் முத ஆளாக வந்து நிற்கிறவர். அவருடைய உழைப்பும் அக்கறையும் பணியும் இன்னும் நிறைய நிறைய வருடங்கள் தமிழ் சினிமாவுக்கு வேணும். ஹாப்பி பர்த்டே ஞானவேல் சார். சார் நீடுடி வாழ்க, புகழோடு வாழ்க, வாழ்க வாழ்க. மினிமோர் ஆப்பிட்ட சோதரே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மினிமோர் ஆப்பிட்ட சோதரே, மேலும் மேலும் நீங்கள் நிறைய பேர் உருவாக்கணும், நிறைய நல்ல படங்கள் பண்ணும், எங்களையும் மைண்டில் வச்சுங்க. ஹாப்பி பர்த்டே ஞானவேல் சார். ஹாப்பி பர்த்டே. சினிமா இருக்க காலகட்டத்தில் ஞானவேல் ராஜா ஸ்டூடியோ கிரீன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து விளையாட்டுலைங்க. அதுவும் உங்களுக்கு சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவர் சாதிச்சிட்ருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு சவுத் இண்டஸ்ட்ரி முழுக்கவே அவரோட ஸ்டூடியோ கிரீனும் சரி அவருடைய நேமும் சரி ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு பேரில் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சிக்கு அவர் எவ்வளோ உழைச்சிருக்கணும், எவ்வளோ தன்னம்பிக்கை, எவ்வளோ தைரியம், எவ்வளோ நிதானம், இதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி பர்த்டே அன்னைக்கு அவர்களை வாழ்த்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு மிகச்சிறந்த சந்தோஷங்களோடு நல்லா வாழணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். சகோதரர் ஞானவேல் ராஜாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த சின்ன வயசில் நிறைய
நிறைய அட்வென்ச்சரஸா இந்த ஃபிலிம் அப்படின்ற ஒரு மீடியால வந்து ட்ராவல் பண்ணிருக்காரு, நிறைய படம் பண்ணிருக்காரு. அப்புறம் குரல் எப்பவுமே ஓங்கி விழிக்கும் கவுன்சில்ல. அவரை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, அதான் அவர். பல வெற்றிகளை தாண்டி நீங்க வந்திருக்கீங்க, இன்னும் பல வெற்றிகளை உங்களுக்காக காத்துட்டு இருக்க. உங்களோட இந்த வெற்றி பாதையில நானும் கூட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாப்பி பர்த்டே. விஷிங் ஞானவேல் சார் a very 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 happy birthday. நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஞானவேல் சார் பத்தி சொல்லணும்னா, மிகச்சிறந்த கடின உழைப்பாளி. அவரு இந்த அளவுக்கு இவ்வளவு உயரத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு தான் சொல்லுவோம். நானே ஒரு டைரக்டர் பிரமிக்கிற அளவுக்கு டைரக்டருக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஒரு புரொடியூசர். இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுப்பேன். எகைன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் நீங்கள் பல வெற்றிகள் பெற்று குடும்பத்தோடு நல்லபடியாக நீங்கள் வாழணும். ஞானவேல் சார் என் லைஃப்பில் அவங்க மறக்க முடியாது. என்ன காரணம்னா, நான் முதல் படம் குட்டி புடி முடிச்சுட்டு ரெண்டாவது படம் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் இன்னொரு ஆர்டிஸ்ட் வச்சு போகலான்றதுக்கிறப்போ என்னை கூப்பிட்டு வச்சு, ஏங்க பெரிய ஹீரோ தரேன், நீங்கள் என்னங்க, நீங்கள் எப்பயுமே வளர்ச்சியாக இருக்கணுங்க, அதனால் காட்டு சார் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து கொம்பன் படம் வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ கொம்பன் வந்து என் வாழ்க்கையில் குட்டி புள்ளி எப்படி வாய்ப்போ நம்ம வாழ்க்கை கொம்பன். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக ஜாலியாக நீங்கள் இருக்கணும், நிறைய வெற்றிகளை நீங்கள் பண்ணணும். மகிழ்ச்சி சார். இன்று பிறந்தநாள் காணும் எங்கள் தலைவனுக்கு காற்றை கடிதமாக்கி கனவுகளை மலர்களாக பரிசளித்து நல்ல உடல் உள்ள சுகத்துடன் வாழ வாழ்த்தி வணங்குகிறோம்.